வணக்கம். அசைவ விருந்தில் மட்டன் வறுவலுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குங்க. அந்த சுவையான மட்டன் வறுவலை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் வறுவல் ரெசிபிக்கு 1/2 kg மட்டன், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1/2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு உப்பு, கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்பதற்கு கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 200 கிராம் சின்ன வெங்காயம், சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி டேஸ்டியாக வரணும்னா சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச கறியோட 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துருவோம். தண்ணி வத்தி பார்க்கவே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 5 நிமிஷம் இந்த மாதிரி சுருளில் வதக்கினோம்னா நம்மளோட சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுங்க. இந்த மட்டன் வறுவல் ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணியும் மட்டன் குழம்போ, தயிர் சாதமோ, சாம்பார் சாதமோ எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க நம்மளோட மட்டன் வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட் அண்ட் சிட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.